ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டேவிட் பில்லா. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ வந்து வஞ்சிரம் க்யூப்ஸ் பற்றி. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டன் மறக்காமல் அழுத்தி விடுங்க. ஒரு ஒரு வீடியோ நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும். இதில் வஞ்சிரத்தில் எப்படி க்யூப்ஸ் போடணும், க்யூப்ஸ் போட்டால் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து போன்லெஸ் பண்ணிட்டு பிறகு 65 பண்ணலாம், நீங்கள் ஃப்ரையும் பண்ணலாம், 65 மாதிரி எண்ணெயில் போட்டு கூட எடுக்கலாம். சின்ன குழந்தைங்களெலாம் முள் மீனெலாம் முள் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருப்பீங்க. இந்த மாதிரி போல்னஸ் பண்ணினா நீங்கள் நம்பி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு முள் கூட இருக்காது, ஸ்கின்னும் இருக்காது. 65 கறி சிக்கன் ஃபிஷ் மாதிரி இருக்கும், அதனால் வந்து அதிகமாக கொடுக்கலாம். இது போல் வீடியோலாம் நம்ம கண்டினியூஸாக போடணும் ஒரு ஒரு மீனை பற்றி. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது பாருங்கள், ஃபிங்கர் ஃபிஷ்ஷை போடணுன்னா உங்களை நீட்டாக போட்டால் ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, கட்டமாக போட்டால் க்யூப்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. முள்ள இருக்காது, தோலை இருக்காது. கறிக்கட்டு வேணுன்னா உங்களுக்கு வந்து முள்ளு ஸ்கின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டால் கறிக்கட்டு, அதை நீங்கள் கொழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனில் மட்டும் இந்த கறிக்கு போட முடியாது, எல்லா மீனில் போடலாம். பெரிய மீனில் பெரிய மீன் மட்டும்தான், சின்ன மீன்லலாம் போட முடியாது, ஏன்னா அதில் வந்து மீட் அவ்வளோ வராது. அதனால் பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா கொடுவா பாறை அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பெரிய மீனில் எல்லாத்துலேயும் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவில் தான் க்யூப்ஸை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, இது சாப்பிடும் போது எவ்வளோ நல்லாயிருக்கும்.